விரைவு செய்திகள். நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை கடல் கொள்ளையர்கள் தாக்கியதால் மூன்று மீனவர்கள் பலத்த காயங்களுடன் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் பகுதியைச் சேர்ந்த நாகமுத்து, பன்னீர்செல்வம், ராஜேந்திரன் ஆகிய மூன்று மீனவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் கொள்ளையர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. மீனவர்களின் படகில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி சாதனங்களையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த மீனவர்கள் மீட்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கால்நடை சந்தையில் நீண்ட நாட்களுக்கு பின்பு சுமார் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காணை நோய் காரணமாக கடந்த சில வாரங்களாக இந்த சந்தைக்கு மாடுகளின் வரத்து குறைந்தது. தற்போது மீண்டும் மாட்டு சந்தை அங்கு களை கட்டி உள்ளது. இன்று நடைபெற்ற மாட்டு சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட டால்பின் மீன்கள் கூட்டமாக வந்ததை ஏராளமான மக்கள் பார்வையிட்டனர். கோவளம் கடற்கரையில் நேற்று டால்பின் மீன் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான டால்பின் மீன்கள் கடற்கரை அருகே கூட்டமாக வந்தன. அகஸ்தீஸ்வரம், தாமரக்குளம், 7-10, முகிலன் குடியிருப்பு ஆகிய கடற்பகுதிகளில் கூட்டமாக வந்த இந்த டால்பின் மீன்களை ஏராளமான மக்கள் பார்த்து ரசித்தனர். தலைநகர் தில்லியில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இன்று காலை 7 மணி அளவில் வெப்பநிலை 10.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தது. இந்த அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். பனிமூட்டம் மேலும் சில தினங்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் முக்கிய சாலைகளில் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அங்கு பல இடங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் சேவைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன.